ஹலோபடிஸ், இப்போ நம்ம த ரெட்வீல் பேரோ அப்படிங்கிற ஷார்ட் போயமை தான் பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா 8 lines சிக்ஸ்டீன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இது ஒரு இமேஜிஸ்ட் போயம், அதாவது ஒரு இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த போயமை எழுதியிருப்பாங்க. இந்த போயமில் பெருசாக தீம், சிம்பிள்ஸ், மீனிங் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் இமேஜ் அவ்வளோதான். ஒரு பெயிண்டிங்கை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுனா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு போயம் தான் இது. இந்த போயமை படிக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ். மாடர்னிசம் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல் ஆஃப் போயிட்ரி தான் இமேஜிஸ்ட் போயிட்ரி. கார்லஸ் வில்லியம் இந்த போயமை 1923 ஸ்ப்ரிங் அண்ட் ஆல் அப்படிங்கிற போயிட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். இதில் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், கேபிட்டலைசேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படியே வேர்ட்ஸை பிரேக் பண்ணி அடுத்தடுத்த லைன் எழுதியிருப்பாரு போயட். ஒரு சென்டென்ஸ், கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படின்லாம் கிடையாது. இந்த போயமுக்கு சம்மரி அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு ரெட்வீல் பேரோ, இந்த மலை தண்ணி, அதுவும் இந்த மலை தண்ணி இந்த ரெட்வீல் பேரோவை கழுவுன மாதிரி கழுவி அழகாக மின்ன வைக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒயிட் சிக்கன்ஸ் எல்லாம் சுற்றி அவங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸ் மூலயமா நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயம். இதை படிக்கும்போதே நம்மளோட மைண்டில் ஒரு இமேஜ் கொண்டு வர முடியும். ஒரு ரெட் கலர் வீல் பேரோ, அப்புறம் மலை பெஞ்சிருக்கு, அப்புறம் ஒயிட் சிக்கன்ஸ் எல்லாம் சுற்றி நிற்கிற மாதிரி. வீல் பேரோவும் சிக்கனும் கண்டிப்பாக ஃபார்மில் தான் இருக்க போதும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு இமேஜ் அப்படின்னு நம்ம மூளைக்குள்ளார வந்து வர வைக்குது. இதெல்லாம் வச்சே நம்மளால் ஒரு சிங்கிள் இமேஜை கொண்டு வர முடியும். நீங்கள் டெம்ப்ளேட்டில் பார்த்த இமேஜை உங்களால் மைண்டுக்குள்ளார தன்னாலே இந்த போயமை பார்த்தாலே க்ரியேட் பண்ண முடியும். 3 objects வீல் பேரோ, சிக்கன், அப்புறம் ரெயின் வாட்டர், இது மூணும் சேர்ந்து நமக்கு ஒரு சீனரியை கொடுக்குது. இந்த போயம் எழுதுனதுக்கு முக்கிய காரணமே இதுதான், ஒரு பெயிண்டிங்கை ரீடரோட மைண்டுக்குள்ளே கொண்டு வர்றது. இப்போது நான் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா எப்படி சொல்லுவேன், உங்கள் மைண்டில் அதே இமேஜை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்ல, அந்த மாதிரி தான் இந்த போயமை எழுதியிருக்காங்க. என்னதான் இந்த போயமுக்கு பின்னாடி தீம்ஸ், மீனிங் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஒரு பெயிண்டிங் தான் அப்படின்னு நாம் நினச்சாலும், ஒரு பெயிண்டிங்கை பார்த்தா நம்ம மனசுக்குள்ளே சில விஷயங்கள் தோணும்ல. ஒருவேளை இதனால இப்படி வந்து பெயிண்டிங்கில் இந்த விஷயம் இப்படி இருந்திருக்குமோ, இதனால இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நாம் நினப்போம் பார்த்தீங்களா. ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும்ல, அந்த மாதிரி இந்த இமேஜஸ், அதாவது இந்த போயமில் சொல்லப்படுற இமேஜஸை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, வீல் பேரோ, சிக்கன்ஸ், இது எல்லாமே ஒரு சாதாரண விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சின்ன விஷயம், முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்காத விஷயம் இதெல்லாம். ஆனால் பேசிக்காக இந்த அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் வேர்ல்டுமே இருக்குது அப்படின்னு சொல்ல நினச்சிருக்காங்க. சாதாரண ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பெயிண்டிங் மாதிரி கலர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி வார்த்தையாலேயே ஒரு இமேஜை நமக்கு போயிட் கொடுத்துருக்காரு. வீல் பேரோ, சிக்கன், ரெயின் வாட்டர், இது மூணும் தனித்தனி விஷயமாக இருந்தாலும் இது மூணையுமே ஒன்றா காமிக்க இன்னொரு காரணமும் இருக்குது. வீல் பேரோ ஒரு நான் லிவ்விங் மேன் மேட் ஆப்ஜெக்ட், சிக்கன் லிவிங் பீயிங், ரெயின் வாட்டர் வந்து நேச்சர். இந்த மூணுக்கும் இருக்கிற பாண்டிங்கை காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு இமேஜை போயட் சூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் பெயிண்டிங்கில் எப்படி கான்ட்ராஸ்டிங்காக கலர் சூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் போயம்லையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சிம்பிளாக வீல் பேரோ, சிக்கன் அப்படின்னு எழுதியிருக்கலாம், ஆனால் இமேஜஸ்ட் போயமாக படிக்கும்போது எப்படி மைண்டுக்குள்ளே அந்த இமேஜை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு ஒரு ரீடரும் ஒரு ஒரு பெயிண்டிங்கை இமேஜின் பண்ணுவாங்களே, அவங்க ஆனால் எக்ஸாக்டாக சேமாக சிமிலராக இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெட் வீல் பேரோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒயிட் சிக்கனை வந்து ஆர்டிஸ்டிக்காக எழுதியிருக்காரு. இது ஒரு இமேஜிஸ்ட் போயம். இந்த போயமுக்கு பின்னாடி எந்த ஒரு அர்த்தமோ காரணமோ கிடையாது அப்படின்னு ஆத்தரே சொன்னாலும் நம்ம மூளை சும்மா இருக்குமா? ஒருவேளை இதனால இருக்குமோ அதனால இருக்குமோன்னு ஆராய துடிக்கும். அதுவும் யூனிக்வெஸ்ட் ஃபேமிலிக்கு சொல்லவே வேணாம். அப்படி இதுக்கு பின்னாடி மார்க்சிஸ்ட் தீம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி தான் தோணியிருக்கு. அதுக்கு காரணம் இந்த போயமோட டைட்டிலில் இருக்கிற ரெட் வீல் பேரோ. ரெட் ரெவல்யூஷனை குறிக்குது, வீல் பேரோ லேபரை குறிக்குது. இது ரெண்டுனால தான் இது ஒரு மார்க்சிஸ்ட் போயம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு வீல் பேரோ எதுக்காக மலையில் நனையணும் அப்படின்னா அதை யாருமே கண்டுக்கல, அது இப்போ யூஸில் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். சரி, ஏன் யூஸில் இல்லாமல் இருக்குது, நல்லா தானே இருக்குது, உடஞ்ச ஒரு வீல் பேரோ கூட கிடையாது அப்படின்னு நம்ம டீப்பாக யோசித்தோம் அப்படின்னா, வீல் பேரோ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலும் அதை வச்சு ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் ஓனர் இருந்திருக்க மாட்டார் போல்.
ஒருவேளை ரெவல்யூஷனுக்கு போயிருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை ஓப்பனிங் லைனில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்த உலகமும் நாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அதே போல் என்ன தான் வீல் பேரோவை உருவாக்கின மனுஷங்க அதை தூக்கி போட்டாலும் நேச்சர் அதை அக்கறையாக பார்த்துக்கும் அப்படின்னு, நேச்சரை பார்த்து கண்ணில் ஸ்டார் விழுகிற மாதிரி டாப்பில் வச்சு இந்த போயமை முடிக்கிறாங்க. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.